ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். மஸ்கட்டில் வந்து ரம்ஜானுக்கு வந்து 5 days லீவு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக செம்ம ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுனா எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. டோட்டலாக ஒரு 15 ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் 7:30 ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமாட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த காரில் போகிறவங்க தான் ஆர்கனைசர். இவங்க தான் வந்து இந்த டூர் ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. இங்கே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சூருக்கு போகிற வழியில் 2-3 பிளேசஸ் வந்து பார்த்தோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு பிளேஸும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, வாதி அல் அரேபியன், வாதி ஷாப், அப்புறமேட்டு லைட் ஹவுஸு, சூரில் உள்ள லைட் ஹவுஸு, அப்புறமேட்டு போட்டிங், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருந்தது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுத்தது வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதெல்லாம் வந்து இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாதி அல் அரேபியன். இங்கே வந்தாச்சு, ரீச் பண்ணிட்டோம். வாதி அல் அரேபியனில் வந்து குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்கள்லாம் இங்கெல்லாம் வந்து நல்லா குளிக்கலாம், ஆனால் பெரியவங்கள்லாம் குளிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஒரே இடம் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் வந்து குட்டீஸ் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு குட்டீஸ் மட்டும் தண்ணியை கண்ட உடனே உள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமேட்டு அந்த இடத்துலேருந்து கடைசியாக கிளம்பும் போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாரு, இங்க பாரு. அண்ணங்க பாருங்க, இல்ல யூடியூப்ல வந்துருண்டு.
இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாஜி ஷாப்பிங்க போயிருந்தோம். இங்கேயுமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் ஒன் டே ஃபுல்லாக வேணும் தாங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து போட்லேருந்து ஒரு இடத்துக்கு போகணுமா, போயிட்டு அங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடக்கணுமா, நம்ம வந்து குட்டீஸ்லாம் வச்சுருக்கனால நம்ம நடந்து அவ்வளோ தூரம் போய்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்துட்டு அப்புறமாட்டு நிறைய தாமரை பூலாம் இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தாமரை பூலாம் பறிக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து 1-2 பூவை பறிச்சிட்டோம். இங்கே பிளேசஸ்லாம் நல்லா இருக்கனால அப்படியே இங்கேயும் வந்து பேர் பேராட்டு ஃபோட்டோஸ் அப்புறம் குரூப்ஸ் ஆட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பாடு டைம் வந்துடுச்சு. சாப்பாடு வந்து வீட்டில் இருந்தே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ரம்ஜான் டைம்னால நமக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ஹோட்டலில் கிடைக்காது, அதனால் வந்து வீட்டில் இருந்தே ரெடி பண்ணி காலையிலே வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். ஒரு பீச் ஓரமாட்டு நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும் இருக்குது, குட்டீஸ்லாம் நல்லா பார்க்லேயும் விளையாண்டுட்டு அங்கே ஒரு மணி நேரம் மேலே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம். இது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூர் லைட் ஹவுஸு. இங்கே போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நேரம் வந்து கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வியூ ரொம்பவே அழகாக இருந்தது, அதனால் வந்து நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் நிறைய எடுத்தோம். எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்தும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாறையாகவும் இருக்கும், இந்த மீனோட குரூப் வந்தாலும் அந்த மாதிரி தெரியும். மீன் நல்லா கிடைக்கலாம் நிறைய. கிட்டு 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 கிட்டு
அடுத்து வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். அந்த டைம் பார்த்து நாங்கள் போன நேரம் என்னவோ தெரில, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக போட்டில் ஏறலான்னு சொல்லிட்டு போகிற டைமில் சரியான மழை, அப்புறமாட்டு போட்டிங்கும் கேன்சல் ஆகிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டைமும் ஆகிடுச்சு. அதனால் சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சாயங்காலம் ஒரு 7:00 அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பின்னாடி இருக்க வீடியோஸில் வந்து நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போன பிளேஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.